வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்பயும் போல தான் நான் சொன்ன மாதிரியே தான் டே டு டே லைஃப்பில் என்ன நடக்குதோ நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன்னு சொன்னோம். ஸோ இன்றைக்கான டேயில் நான் என்ன பண்ண போகிறேன் ஸோ அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன விளாக் அப்படிங்கிறத எடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் மேலே டைட்டிலில் பார்த்துப்பீங்க நினைக்கிற எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. ஆமாம், காட்டுக்கு வந்து உரம் போட போகிறோம் இன்றைக்கி. ஏன்னா மழை வந்து நேற்று நைட்டு சரியாக 1:50 வந்து வேறு லெவலில் மழை பெஞ்சிருக்கு. ஸோ எப்படி பெஞ்சிருக்கு எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். பின்னாடி பார்த்தீங்களா தண்ணி இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். அந்தளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து இப்போ நாங்கள் காட்டுக்கு உரம் வைக்க போகிறோம். இந்த டைமில் உரம் வச்சா அப்படின்னா தான் அந்த ஈரத்தோடு வந்து உரம் கரைஞ்சி செடிக்கு போயிட்டு நல்லா சத்தை கொடுக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் யோகி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யோகி பிளாக்ஸ். நம்ம சேனலுக்கு நீங்கள் போசாதீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண அழைச்சிட்டு பெல் ஐகான் ஆல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல சினரியை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை காட்டிக்கிட்டு இருக்கேன். இது எங்கே அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? இவ்வளோ தண்ணி நின்றுட்டுருக்கு. மனையத்து பேஞ்ச மழையினால இவ்வளோ தண்ணி நின்றுட்டுருக்கு. இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியுமா என்னன்னு தெரியல உங்களுக்கு. இந்த மரத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு அரச மரத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் முன்னே. ஆமாம், வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான். ஸோ நம்மளோட வீட்டுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இந்த மரத்து கீழே தான் இவ்வளோ தண்ணி நின்றுட்டுருக்கு. ஸோ அந்தளவுக்கு மழை பேஞ்சிருக்கு. அதனால தான் வந்து இப்போ உரம் வைக்க போகிறோம். ஸோ இதை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு காட்டினேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபீல்டில் போயிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம போட போகிறோம் உரம் வந்து இதுதான். ஆக்சுவலாக இது என்னது அப்படின்னா யூரியா ப்ளஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரியா அப்படிங்கிறது இந்த வெள்ளை வேலையாக இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு தெரியும் மைனூட்டாக வந்து ரவுண்ட் ரவுண்டாக வெள்ளை வேலையாக இருக்கும். அது வந்து யூரியான்னு சொல்லுவாங்க. அது வந்து செடியை வந்து வளர வைக்கிறதுக்கு, ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரைக்கும் ஹைட்டாக வளர வைக்கிறதுக்கு யூரியா போடுவாங்க. தென் அந்த காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஊட்டச்சத்துக்கு, செடியோட ஊட்டச்சத்துக்கு நல்ல தடிமனாக வர மாதிரி வர்றதுக்காக இந்த யூரியா ப்ளஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து இந்த டைமில் போடுவாங்க. ஸோ செடி வந்து சின்ன இதில் இருக்கும். இப்போ வந்து அந்த நேற்று அந்த கடைசி வீடியோவில் பார்த்துருப்பீங்க செடியோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து இப்போ இந்த டைமில் அது வளர்கிறதுக்காக அந்த உரத்தை இப்போ போட்டோம் அப்படின்னா மட்டும்தான் வந்து அது ஓரளவுக்கு ஹைட்டாக வரும். அண்டு நல்ல ஒரு வளத்தோடு வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த டைமில் உரம் வைப்பாங்க. அதுவும் வந்து நார்மலாக வச்சிடக்கூடாது. மழை பெய், அதாவது ஒன்று உரம் வச்சுட்டு தண்ணி விடணும். இல்லை அப்படின்னா மழை பெஞ்ச ஈரத்தோடு வச்சோம் அப்படின்னா அந்த ஈரத்துக்கு இந்த உரம் உடனே கரைஞ்சிரும். என்னோடய கணக்குப்படி இந்த மாதிரி உரம்லாம் போடக்கூடாது. ஏன்னா வந்து எங்கள் தாத்தா காலத்துலலாம் இந்த மாதிரி ஒரு உரமே கிடையாது. எங்கள் தாத்தா காலத்தில் பாட்டி காலத்துலலாம் இந்த மாதிரி உரம் கிடையாது. அவங்களாம் வந்து இயற்கை உரத்தை தான் பயன்படுத்தினாங்க. ஆனால் இப்போ தான் நம்ம தான் வந்து யூரியா காம்ப்ளெக்ஸ் அது இதுன்னு போட்டுட்ருக்கோம். ஆனால் இதெல்லாம் போடுறதுனால இந்த உள்ளே இருக்க புழுவும் சாகுது. அந்த புழு இருக்குல்ல, அவங்கக்கிட்ட காட்டணும்ல. ஸோ அந்த புழு மேலே இந்த யூரியாவோ காம்ப்ளெக்ஸோ பட்டுச்சு அப்படின்னா அது அப்படியே துடிச்சு செத்துரும். நான் ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன். ஸோ அது துடிச்சு செத்துரும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து இதில் ஒரு ஹீட் இருக்க மாதிரி இருக்கும். அது மேலே பட்ட உடனே ரொம்ப ஹீட்டாக அது எரிஞ்ச, எப்படி சொல்கிறது, உங்களுக்கு உங்கள் மேலே வந்து உங்கள் மேலே வந்து ஸ்கின்ல ஏதாவது நெருப்பு பாட்டை எப்படி துடிப்பீங்க அந்த மாதிரி அதுக்கு துடிக்கும். அந்தளவுக்கு ஒரு அசிட்டிக் மாதிரி இருக்கும் போல அதுக்கு இந்த உரம் அப்படிங்கிறது. தென் செகண்ட் ஒன்று என்னதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மண் வந்து அதோட தன்மையே இழந்துடும். மலட்டு தன்மைக்கு போயிருன்னு சொல்லுவாங்க மண். இந்த மாதிரி நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த யூரியாவும் காம்ப்ளெக்ஸும் வந்து வேறு ஒன்றும் கிடையாது. அதில் வந்து என்ன தான் சத்து நிறையா இருந்தாலுமே அது வந்து ஒரு உப்பு தான். நார்மலாக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த உப்பு மாதிரி தான் அதுவுமே. ஸோ அதை மண்ணில் போட 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 என்ன ஆகும் அப்படின்னா மண்ணோட தன்மை வந்து கெட்டுரும். மண் வந்து மலட்டுத்தன்மை ஆயிரும். மலட்டுத்தன்மை ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே எந்த செடியுமே முளைக்காது, எந்த ஒரு பயிரும் பண்ண முடியாது, எதுவுமே ஒழுங்காக வராது. இப்போ இந்த இடத்துல நான் அடுத்து சோளம் போடுறோம் அப்படின்னா அந்த சோளம் வந்து வராது, ஏதோ ஒரு இடத்துல தான் வரும். ஏன் அப்படின்னா நான் அந்த உரத்தை போட்டு போட்டு என்னோடய மண்ணை வந்து மலட்டுத்தன்மை ஆக்கிட்டேன். ஸோ அந்த மண் வந்து இப்போ திருப்பி பழைய மாதிரி வராது. ஆனால் இப்போ எங்களோட காட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இந்த உரம் தான் போட்டுட்ருக்கோம். செயற்கை உரம் தான் போடுறோம். இது போடாமல் தான் இருக்கணும். அது வேறு வழி இல்லை எங்களுக்கு, அதை போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன். ஸோ பட் இருந்தாலுமே வந்து அதை டேலி பண்ணுறதுக்கு மாட்டு எருவும் அப்புறம் ஆட்டோட எருவுமே போட்டுட்ருக்கோம். அதை போட்டு வந்து டேலி பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அது போடுறப்ப திருப்பி அதோட மண்ணோட சத்து திருப்பி கிடைச்சிரும். ஆனால் நான் உங்களுக்கு போன லாஸ்ட் வீடியோவில் ஒன்று சொல்லியிருப்போம் உங்ககிட்ட, நான் இந்த மாதிரி இயற்கை உரம் ரெடி பண்ணலாம் அப்படின்ற பிளானில் இருக்கேன் அப்படின்ட்டு. அந்த இயற்கை உரம் அப்படிங்கிறது என்னென்னா மாட்டு எரு, சாணம், அதெல்லாமே போட்டுட்டு கூட வந்து காஞ்ச இலை தலைகள்லாம் போட்டுட்டு அதில் வந்து புழு அள்ளி விட்டுருவாங்க. அது அது ஒரு பர்டிகுலர் தொட்டி மாதிரி இருக்கும். அந்த தொட்டிக்குள்ளே அது எல்லாமே போட்டுட்டு அதுக்குள்ளே புழுவை இறக்கி விட்டுருவாங்க. ஸோ அந்த புழுவை விடுறப்ப அது அந்த புழு வந்து என்ன பண்ணணும்னா அது தின்னு 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 அதுலேயே வந்து திருப்பி அதோட வேஸ்டெல்லாம் கொடுத்து அதை வந்து அதுதான் வந்து அது உரமாக இருக்கும். அதாவது அந்த புழு வந்து தின்னுட்டு அதோட வேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து அது உரம். ஓகேவா? அதுதான் இயற்கை உரம். ஸோ அதை வந்து டைரெக்டாக வந்து நம்ம செடியில் போடுறப்ப உடனே வந்து அந்த செடிக்கு வந்து அது ஊட்டத்தை கொடுக்குது. இதே மற்ற நார்மலான மாட்டு சாணம் அதெல்லாம் போட்டோம் அப்படின்னா அது மக்காமல் அப்படியே போட்டோம் அப்படின்னா அது உடனே வந்து ஊட்டத்தை கொடுக்காது. திருப்பி அந்த புழு வந்து அதெல்லாம் சாப்பிட்டு மக்க வச்சாதான் ஊட்டத்தை கொடுக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து நான் இயற்கை உரத்தை ப்ரிஃபர் பண்ணிகிட்ருக்கேன். கிடைக்க மாட்டேங்குது எனக்கு இந்த இடத்துல, இந்த ஏரியாவிலேருந்து கிடைக்க மாட்டேங்குது. கிடச்சிது அப்படின்னா அதை வாங்கி போடலாம். உங்களுக்குலாம் அந்த மாதிரி கிடச்சிது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விவசாயத்தை பண்ணுங்கள்.
இப்போ வரைக்குமே வந்து அந்த யூரியா காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு இருக்காதிங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் மாற்றுங்க, அந்த உரத்தை மட்டும் மாற்றுங்க. இயற்கைக்கு எல்லாம் மாறுங்க, செயற்கைக்கு எதுவும் மாற வேணாம், இயற்கையிலே இருக்கலாம் ஓகேவா. செயற்கைக்கு மாறணும் அப்படின்னா நம்ம எல்லோரும் வந்து போக வேண்டியதுதான் எங்கேயாவது. இதோட இயற்கையோடு ஒத்துழைச்சு வாழ்ந்தால் மட்டுமே நம்மளால் வந்து உயிர் வாழ முடியும். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்மளை தூக்கி போட்டு அதோட வேலையை அது மாட்டுக்கு பார்த்துக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, நான் இப்போ அங்கே உரம் வைக்கிற இடத்துக்கு போய்ட்டு உங்களை காட்டுறேன் எப்படின்ட்டு. சரி மக்களே, நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ இங்கெல்லாம் உரம் வச்சுட்டாங்க செடிக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும், தெரியுதா, அந்த செடிக்கு பக்கத்தில் வந்து அந்த யூரியாவையும் காம்ப்ளெக்ஸையும் கலந்து அந்த உரத்தை கொஞ்சமாக போட்டிருக்காங்க. நிறைய போட்டுக்கூடாது, நிறைய போட்டோம் அப்படின்னா செடியை வந்து சுற்றும். அதோட அதான் சொல்கிறல்ல, அந்த உரம் வந்து ரொம்ப ஹீட்டு, மண்ணில் கலந்து அது கரைகிறப்போ வந்து ரொம்ப ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ரொம்ப அதிகமாக போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து செடி வந்து செத்துரும், அந்த செடியை வந்து சுற்றும். சுற்றுறது மீன்ஸ் ஹைட்டில் வந்து அந்த செடி அவிஞ்சு போயிடும். ஸோ அது அவ்வளோதான் வேஸ்ட், அந்த செடி ஆயிரும். ஸோ அங்கே பாருங்கள், அப்பா அம்மா பாட்டி தாத்தா எல்லாமே வந்து உரம் போட்டுட்ருக்காங்க. கையில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்குள்ளே உரம் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக வந்து செடிக்கு செடி அதோட வேர் பக்கத்தில் போடணும். நீங்கள் நம்ம மாட்டுக்கு இங்கேயே தூக்கி உரமாக போட்டுறக்கூடாது, ஒவ்வொரு செடிக்கும் பக்கத்தில் போடணும். ஸோ அப்படி போட்டால் மட்டும்தான் வந்து அது எடுத்துக்கும், அந்த சோளம் வந்து அந்த சத்தை எடுத்துக்கும். இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது பக்கத்தில் இருக்க பில்லு அந்த மாதிரி தான் எல்லாம் எடுத்துக்கும். ஸோ சோளத்துக்கு வந்து போகாது. இதுதான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட காட்டணும்னு நினச்ச வீடியோ. எல்லாமே காட்டி முடிச்சிட்டேன் நினைக்கிறேன். இந்த வீடியோ எவ்வளோ பேருக்கு போயிருக்கேன் என்னென்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, இயற்கை முறையில் வந்து நம்ம விவசாயம் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இயற்கையில் வந்து உரம் போடணும் அப்படிங்கிற மாதிரி பிளானில் சொன்னோம் உங்களுக்கு. தென் வந்து நான் இன்றைக்கி என்னோடய லைஃப்பில் என்ன நடந்துச்சு அதை பற்றி ஒரு ப்ளாக் போட்டாச்சு. அதாவது இன்றைக்கி காட்டுக்கு உரம் வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ளாக் பண்ணியாச்சு. இவ்வளோதான் ப்ளாக் நான் முடிச்சுக்கிறேன். ஓகே மக்களே, ப்ளாகை முடிச்சுக்கலாம். ஃபேஸ் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நான் தூங்கினதே 12 மணிக்கு என்ன போதும். அம்மா வந்து காலையில் எழுப்பி விட்டாங்க, எந்திரா போயிட்டு உரம் வைக்கணும் அப்படின்னு எழுப்பி விட்டாங்க. ஸோ அப்போ எந்திரிச்சு வந்து பிடிக்கிற ப்ளாக் தான் இது. ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு நான் வேலை செய்யணும். ஸோ வீடியோ பிடிச்சிக்கிட்டே வேலை செய்ய முடியாது, அதனால் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் நான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் போடுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டு வந்துட்டே இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம விவசாயத்தை வந்து பெரிய அளவில் கொண்டு போக முடியும். ஸோ இதை வந்து விட்டுறக்கூடாது, பெரிய அளவில் பண்ண விவசாயம் அப்போனா மட்டும்தான் நம்மளால் வந்து இயற்கையோடு சேர்ந்து உயிர் வாழ முடியும். நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இயற்கையும் வேணும், விவசாயமும் வேணும். ஸோ தமிழே காப்போம், விவசாயம் வளர்ப்போம்.